வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போன விழாவோட கண்டினியூஷன் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் மஸ்கட் வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அங்கேருந்து நம்ம ருவி சைடு வந்து இப்போ வந்துட்டுருக்கோம். ஏன்னா நிஸ்பாலேருந்து வரத்துக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரே நாளில் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா ஷாப்பிங்குமே முடிச்சுட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப டயர்டாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு எல்லா ஷாப்பிங்குமே ஓரளவுக்கு முடிச்சுட்டு போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் எனக்கு கிடைக்கிற அந்த ஆஃப் டே, அந்த ஒன் டேயில் வந்துட்டு நான் வந்து ஒரு கிளான்ஸ் எல்லாமே வந்து மஸ்கெட்டை வந்து பார்த்துருவேன். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ருவி சைடு தாங்க வந்திருக்கோம். ருவி சைடு வந்துட்டு ரொம்ப பிஸியான ஏரியா. அந்த ருவி சைடு செம்ம கூட்டமாக இருக்கும். வெள்ளிக்கிழமெல்லாம் பார்க்கிங் கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, ஆனால் ருவி சைடு தான் வந்துட்டு நிறைய ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குது. கல்யாணம், மலபார், ஜாயாலுக்காஸ், அட்லஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்துட்டு இந்த சைடு இருக்குது. இந்த ருவி சைடு வந்து பிஸியாக இருக்குது. இந்த சைடு வேணான்னு பார்த்தீங்கன்னா லுலு, கிராண்ட் மால், அந்த மாதிரிலாம் நிறைய ஷாப்லையும் கோல்டு ஷாப் இருக்குது, நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ருவிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் வந்துட்டு ஆலுகாஸ் வந்திருக்கேன். வந்துட்டு ஒரு சின்ன தோடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, ஏதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ஜிம்மிக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 11 கிராம்ஸும் அப்புறம் கொஞ்சம் 100 மில்லி அந்த மாதிரி இருந்தது. 11 கிராம்ஸ் வாங்குகிற அளவுக்கு நான் வந்து அன்றைக்கி காசு கொண்டு போகல. சரின்னு நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு 18.300 ரியால் இருக்குதுங்க. நான் ஃப்ரைடே போனப்போ 18.300 இருக்குது. ஸோ 100 பைசா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஜிம்மிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் வரும். தீபாவளிக்கு வந்து நிறைய ஆஃபர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்போ வாங்கிக்கலாம், இன்னும் 1 மந்த் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு நம்ம வந்து கலெக்ஷன் பார்க்கலாம். தோடு எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் கல்ஃபை பொறுத்த வரையும் இந்த பின்னாடி திருகாணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் டைப்பில் இருக்குதுங்க. அந்த ப்ரெஸ் டைப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குத்தும் அப்படின்றதுனால நான் அதை செலக்ட் பண்ணுறதில்லை. நம்ம ஊர் டைப் மாதிரி அந்த ரவுண்டு திருகாணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம வாங்கலாம். ஆனால் வந்துட்டு நிறைய தோடில், இந்த மாதிரி சின்ன சின்ன தோடிலெலாம் வந்துட்டு ப்ரெஸ் டைப் தான் இருக்குது. அது ஒன்று தான் இங்கே வந்து எனக்கு பிடிக்காத. அது அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். டைமண்ட் பார்க்கலாம், அப்புறம் பேங்கிள்ஸ் டிசைன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீட்டு ஸ்கீமும் இருக்குதுங்க. 12 மந்த்ஸ் கட்டினா 1 மந்த் வந்து ஃப்ரீ, அந்த மாதிரி சீட்டு ஸ்கீமும் இருக்குது. நாங்கள் வந்துட்டு ரேட் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து கேமராவில் கவனம் செலுத்தலை. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு நான் கேட்டுட்ருந்தேன், எத்தனை கிராமு எப்படின்ட்டு. அதாவது கிராம் பொறுத்தவரையும் தனி, அதுக்கப்புறமே செய் கூலி சேதாரம் அப்படி இப்படின்னு போட்டுட்டு அது நிறைய வந்தது. 200 மேலே வந்ததுங்க அந்த தோடு. சரின்னு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் 24 கிராம்ஸ் அந்த மாதிரி பேங்கிள்ஸ், 24-25 அந்த மாதிரி கிராம்ஸ் வளையல். இதெல்லாம் அப் டு 40 கிராம்ஸ் வரைக்குமே போதுங்க. 5 பவுன் கிட்டே ஒரு வளையல்லாம் இருக்குது. ஆரம், நெக்லஸ்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கிராம்ஸில் வந்து கிடைக்குது. 3 கிராம்ஸ்லேருந்தே ஆரம்லாம் இருக்குது. அதான் சாரிங்க, 3 பவுன்லேருந்தே ஆரம்லாம் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் டைமண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். அட்லீஸ்ட்டு பார்க்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருக்கேன். டைமண்ட்லாம் அப்படியே சும்மா கண்ணை பறிச்சுது. அப்படியே இந்த லைட்டிங்ஸ்க்கும் அந்த லைட்டிங்ஸ் கூட நிறைய வித்தியாசம் பண்ணியிருக்காங்க கடையில், அதனால் கொஞ்சம் கிளார் அந்த மாதிரிலாம் அடிக்கும். இந்த வைர நெக்லஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது அந்த வைர நெக்லஸ்ஸு. ஓரளவுக்கு நார்மல் கல், அந்த டைமண்ட் கல் வந்து நார்மலாக இருந்தது, ரொம்ப குட்டியும் இல்லாமல் பெருசும் இல்லாமல்.
2 lakhs கிட்ட வருதுங்க அந்த டைமண்ட் நெக்லஸை நான் முன்னாடி காட்டினது. ஸோ டைமண்டு அப்புறம் அந்த ரூபி இந்த மாதிரிலாம் வச்சு டைமண்ட்லேயே அழகழகாக இருந்தது. இதுக்கும் நிறைய ஆஃபர் போடுவாங்கங்க தீபாவளிக்கு. டைமண்டுக்கும் நிறைய ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டிருந்தேன். இருக்கும், வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன டைமண்ட் வாங்கினா 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி கோல்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன் இருந்ததுங்க. நம்ம ஒன்று போட்டாலும் சும்மா அந்த வைரத்தில் ஒரு நெக்லஸ் போட்டாலும் சும்மா நச்சுன்னு போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு வைர நெக்லஸ்ஸு ஒரு வைரத்தோடு அதை போட்டால் செம்மையாக இருக்கும். நம்ம பவுனு குட்டி குட்டியாக நம்ம வாங்கி சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா வாங்கலாம். சரி, அடுத்த பிளான் வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. ஒரு சின்ன தோடவே அவ்வளோ ரூபா சொல்கிறாங்க. சரி, அதே வாங்காமல் வந்துட்டோம். நெக்லஸ் வந்து இதெல்லாம் ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேரில் பார்த்தா கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேமராவுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு செய்கூலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கலெக்ஷனுமே ஓரளவுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஆளுக்காஸில். இன்னும் அந்த கோப்ரா லுலு சைடு வந்துட்டு ஒரு ஜாயாலுக்காஸ் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு இங்கே அங்கே வந்துட்டு தான் இங்கே வரும் புது கலெக்ஷன்லாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இங்கே மற்ற கடைகளும் இருக்குதுங்க, தமாஸ் இருக்குது, அப்புறம் அட்லஸ் இருக்குது, இது மாதிரி நிறையா சீப்ரில்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. சில்வருக்கு அதாவது வெள்ளிக்கு வந்துட்டு 1-2 கடைகள் தான் இருக்குது. பேங்கிள்ஸும் ரொம்ப கலெக்ஷன் நிறைய இருந்தது. பேங்கிள்ஸும் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் பார்த்துட்டு அதை நம்ம செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொன்னால் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. சைஸ் மாற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியும் கொடுக்குறாங்க. எல்லா கடைகள்லையுமே அப்படி தான். இந்த ஆரம்லாம் வந்துட்டு 10 பவுன் கிட்டே வருதுங்க. இந்த ஜிமிக்கி அங்கே தான் செட் ஆகலன்னு இங்கே வந்து பார்த்தா இது வந்து 1.5 பவுனுக்கு அதாவது 2 பவுனுக்கு மேலே வருதுங்க. அந்த ஜிமிக்கிலாம் அழகாக ஸ்டோன் அங்கங்கே ஸ்டோன் வச்சுருக்கும் போது அந்த ஜிமிக்கி வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்குது. அந்த ஸ்டோன் இல்லாமல் வாங்கணுன்னு தான் நானும் பார்க்குறேன். ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டோன் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு பளபளப்பு ஒரு கிராண்ட் லுக்கு அந்த மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு 6 வளையல் அப்படியே செட்டு, 4 வளையல் செட்டு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் செட்டு வளையலும் இருக்குது, தனித்தனி வளையலும் இருக்குங்க. ஸோ அப்படியே கலெக்ஷன் பார்க்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் கிட்டே போய் பார்த்தா நிறைய டிசைன் அந்த டிசைன் வந்து நல்லா தெரியுது. ஓரளவுக்கு நம்ம ஹேண்ட்மேடாக வாங்கிட்டோம்னா அதை வந்துட்டு திருப்பி கொடுத்து மாற்றும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் அந்த ஆன்டி ஜுவல்லரி தாங்க. அப்படியே செட்டாக அப்படியே இருக்குது. இதெல்லாம் 1 வளையல் அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கிற வளையல் அப்புறம் மோதிரம். இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளான்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம கிட்ட போய் அதை நல்லா பார்த்து வாங்கினாதான் நமக்கு எதுவுமே பிடிக்கும். நான் சும்மா பார்த்த வரைக்கும் ஒரு டிசைன்ஸ் எப்படி இருக்குது, கல்ஃபில் எப்படி ஜுவல்லரி ஷாப் இருக்குது அப்படின்ற ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக தான் அதெல்லாம் நான் காட்டுறேன். நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே கண்ணை பறிக்குதுங்க. இந்த சைடு பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் லைட் போட்டிருக்காங்க, டைமண்டுக்கு வந்து ஒயிட் கலர் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நல்லா வெளிச்சத்தில் பார்த்து நல்லா வாங்குங்க. இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் தீபாவளிக்கு வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் காட்டுறேன்.
இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.